வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிவா. இந்த உலகம் படிச்சவங்களுக்கு எப்பயுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்கு. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா படிச்சவங்க எல்லாம் ரொம்ப உயர்ந்தவங்க, படிக்காதவங்க ரொம்ப தாழ்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு கருத்து நிறைய மக்கள்கிட்ட பரவலா பரவி இருக்கு. படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது, அதே மாதிரி படிப்புக்கும் திறமைக்கும் சம்பந்தமே கிடையாது. படிக்காத ஒருத்தர் எப்படி இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய சாதனைகளை பண்ண முடியும், இத்தனை கோடி மக்களின் கடங்கள்ல குடியிருக்க முடியும்? தனது திறமையினாலும் விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலும் முன்னேறிய ஒரு நபரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற நெல்லூர் அப்படிங்கிற ஊர்ல தான் அவர் பிறக்கிறாரு. ஆந்திரால பிறந்தனால அவருக்கு தெலுங்கு தெரியும். தெலுங்கு தவிர வேற எந்த லாங்குவேஜும் அவருக்கு தெரியாது. அவர் தமிழுக்குள்ள வரும்போது அவருக்கு தமிழ் உச்சரிப்பு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு அவரை வச்சு வேலை வாங்கின இசையமைப்பாளர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீ போய் ஃபர்ஸ்ட் தமிழ நல்லா கத்துட்டு வா, தமிழ் உச்சரிப்புகள் உனக்கு சரியா வரவே இல்லை அப்படின்னு சொல்லி அவரை தமிழ கத்துக்க சொல்லி அனுப்பிச்சாங்க. ஆனா இப்போ அவரு ஒரு தமிழனின் நெஞ்சிலும் குடியிருந்துட்டு இருக்காரு. சிறந்த பின்னணி பாடகர் அப்படின்னு எல்லாத்துக்கும் உடனே ஞாபகம் வர்றது எஸ்பிபி அவர்கள் தான். அதற்கு காரணம் அவரது உச்சரிப்புகள் தான். உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தனது முகத்துல பேசியல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு பல விதங்கள்ல மாற்றுவாரு. அதே மாதிரி தனது குரல் மூலமாக உணர்வுகளை தூண்டும் வகையில் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னா எஸ்பிபி அவர்கள். எந்த பாடகரும் இந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் தனது குரல் மூலமா கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரே பாட்டுல அவரு மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துவாரு, ஆரவாரத்தையும் வெளிப்படுத்துவாரு, சோகத்தையும் வெளிப்படுத்துவாரு. என்னென்ன எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஒரே பாட்டுல பண்ணக்கூடிய அந்த குரலுக்கு சொந்தக்காரர். அந்தரால ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல அவருக்கு சீட்டு கிடைக்குது. அவரும் போய் சேர்றாரு. படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு கடுமையான காய்ச்சல் வந்து அந்த இன்ஜினியரிங் படிப்பை கைவிட வேண்டியதாயிருது. அதனால அதை விட்டுட்டு மறுபடியும் காய்ச்சல்லாம் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல அப்பவே சேர்றாரு. அப்பயே அவர் மேடைகளில் பாட போவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துல படிப்பின் மீது இருந்த ஆர்வம் அப்படியே கம்மியாயி இசையின் மீது இருக்கிற ஆர்வம் அப்படியே அதிகமாயிருச்சுன்னே சொல்லலாம். இப்படி அதிகமானனாலதான் அவரு படிப்பையே கைவிட்டுட்டாரு. இன்ஜினியரிங் படிப்பையே கைவிட்டுட்டு முழுக்க முழுக்க இசையில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மேடைகளில் பாட ஆரம்பிக்கிறாரு. இப்படித்தான் அவருடைய இசை பயணமே தொடங்குது. எஸ்பிபி அவர்கள் மொத்தம் 50 வருடங்கள் மியூசிக் இண்டஸ்ட்ரியவே தனது கட்டுப்பாட்டுல வச்சிருந்து ஒரு ராஜா மாதிரி இருந்தாரு. 40,000 மேற்பட்ட பாடல்களை பாடி ஒரு கின்னஸ் சாதனையே பண்ணிருக்காரு. மொத்தம் 16 லாங்குவேஜ்ல பாடல்களை பாடியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, 40,000 பாடல்களை ஒரு நபர் பாடியிருக்காருன்னா உண்மையாவே எவ்வளவு பெரிய விஷயம். பிப்ரவரி 8, 1981 இவர் ஒரு உலக சாதனையை பண்றாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில 9 ஆரம்பிச்சு நைட் 9 வரைக்கும் மொத்தம் 12 வித்தவுட் பிரேக் 21 பாடல்களை பாடி உலக சாதனை பண்றாரு. இதெல்லாம் எந்த மொழியிலும் பாத்தீங்கன்னா கன்னட மொழியில. இது ஒரு உலக சாதனை. வெறும் 12 21 பாடல்கள் கேப்பே இல்லாம பிரேக்கே இல்லாம பாடி முடிச்சு சாதனை பண்றாரு. தமிழ்ல 19 பாடல்கள் இதே மாதிரி பண்ணிருக்காரு. ஹிந்தியில 16 பாடல்கள் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் இந்த சாதனைய வேற எந்த பின்னணி பாடகருமே முறியடிச்சது இல்ல. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் இந்த 3 விருதுகளையுமே பெற்றிருக்காரு. பெஸ்ட் மேல் பிளேபேக் சிங்கர் அப்படின்னு சொல்லி 6 முறை நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஹிந்தி, தமிழ், கன்னடம், தெலுங்கு இந்த 4 லாங்குவேஜுக்கும் சேர்த்து 6 தடவை நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஆந்திர மாநிலத்தின் உயரிய விருதான நந்தி விருது மொத்தம் 25 முறை வாங்கியிருக்காரு. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித் இந்த மாதிரி 3 தலைமுறை சூப்பர் ஸ்டார்களுக்குமே இவர் பாடல் பாடியிருக்காரு. ரஜினி, கமல், சல்மான் கான், ஜெமினி கணேசன், அனில் கபூர், அர்ஜுன் இன்னும் பல முன்னணி ஹீரோக்களுக்கு தெலுங்கு லாங்குவேஜ்ல டப் பண்ணியிருக்காரு. குறிப்பா உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த அனைத்து தெலுங்கு திரைப்படங்களுக்கும் இவர் தான் டப்பிங் பேசி கொடுத்திருக்காரு. மைக்கேல் மதன காமராஜர் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு 4 கேரக்டர் இருக்கும் இல்லையா கமல்ஹாசன் அவர்களுக்கு, அந்த 4 கேரக்டருமே வேற வேற மாடுலேஷன்ல வேற வேற ஸ்டைல்ல இவரு டப்பிங் பேசி கொடுத்திருக்காரு. தசாவதாரம் தெலுங்கு வெர்ஷன்ல 10 கேரக்டர்களுக்கு எஸ்பிபி அவர்கள் தான் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. எஸ்பிபி அவர்கள் வெறும் பின்னணி பாடகர் மட்டும் கிடையாது, 40 மேற்பட்ட படங்களுக்கு இசையே அமைச்சிருக்காரு. 70 மேற்பட்ட படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காரு. ஒரு சில படங்களை ப்ரொடியூஸ் கூட பண்ணிருக்காரு. ஒரு மாஸ் ஹீரோவுக்கு ஓபனிங் சாங் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட கொண்டுட்டு வந்தது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல பாத்தீங்கன்னா
ரஜினிகாந்த் உடைய அனைத்து படங்களிலும் ஓபனிங் சாங் மாசா இருக்கும். அதற்கு காரணம் யாரு அப்படின்னா இவர்தான். எஸ்பிபி அவர்கள் தான் ரஜினிகாந்தின் 99% படங்களுக்கு ஓபனிங் சாங் பாடியிருப்பாரு. இத ஒரு சென்டிமெண்டாவே வச்சுக்கிட்டு தன்னுடைய படங்களுக்கு எஸ்பிபி அவர்கள் இன்ட்ரோ சாங் பாடி கொடுத்தா, ஓபனிங் சாங் பாடி கொடுத்தா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி ரஜினி ஒரு சென்டிமெண்டாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்ததா சொல்றாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய பின்னணி பாடகர்களுக்கு ஹிந்தி இண்டஸ்ட்ரியில பெருசா வரவேற்பு இருக்காது, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, தமிழ் பின்னணியில் இருக்கிறவங்க ஹிந்திய கரெக்டா உச்சரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல மித்ஸ் இருக்கு. இந்த மித்ஸ் எல்லாத்தையும் சுக்கு நூறா போட்டு உடைச்சவரு நம்ம எஸ்பிபி. எப்படா அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ்பிபி முதல் முறையா போய் ஹிந்தியில அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் படங்களுக்கு பாடிட்டு இருக்காரு. அப்போ ஒரு டைரக்டர் சொல்றாரு, உனக்கு ஹிந்தி உச்சரிப்பு வரவே இல்லை, நீ தமிழ்ல வேணா ஒரு பெரிய பாடகரா இருக்கலாம், ஹிந்தியில உன்னால சைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிபி அவர்களை ரிஜெக்ட் பண்றாரு. அப்படி ரிஜெக்ட் பண்ண டைரக்டருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹிந்தியில பாட்டு பாடி ஒரு நேஷனல் அவார்டும் வாங்குறாரு நம்ம எஸ்பிபி. ஏ பாலச்சந்தர் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடித்த ஏக் துஜே கேளியே அப்படிங்கிற ஒரு படம் 1981 ஹிந்தியில ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துல வர்ற பாட்டுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் நேஷனல் அவார்டு வாங்குறாரு. 1993 நம்ம தலை அஜித் இருக்கார் இல்லையா, அவரை தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தி வச்ச ஒரு முக்கியமான நபர் யாரு அப்படின்னு நம்ம எஸ்பிபி அவர்கள் தான். பிரேம புஸ்தகம் அப்படிங்கிற ஒரு படத்துல அஜித் அவர்களை போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி அஜித் அவர்களை ரெக்கமெண்ட் பண்ணி அவரை நடிக்க வச்சது நம்ம எஸ்பிபி அவர்கள் தான். இதன் மூலமா அஜித் அவர்கள் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில அறிமுகமானாரு. பொதுவா எஸ்பிபி அவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் அதிகம்னு சொல்றாங்க. குறிப்பா கிரிக்கெட் எவ்வளவு பிஸியான ஷெட்யூலா இருந்தாலும் கிரிக்கெட் ஸ்கோர் என்ன, கிரிக்கெட் ஸ்கோர் என்னன்னு சொல்லி அவருடைய நண்பர்கள் இடத்துல அவருடைய அசிஸ்டன்ட் இடத்துல கேட்டுக்கிட்டே இருப்பாராம். அந்த அளவுக்கு கிரிக்கெட்டை லவ் பண்ணாரு. இவ்வளவு பெரிய உலக புகழ் அடைஞ்சாலும் இவருக்கு 1% கூட ஈகோ இருந்ததே இல்லை, தலைக்கணம் இருந்ததே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தருடைய பெயரை தான் அவருடைய ஆபீஸ்ல இருக்கிற ஒரு ரூமுக்கே வச்சிருக்காங்க. சாவித்ரி அப்படிங்கிறவங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவங்களுக்கு எஸ்பிபி சரண் பல்லவி அப்படின்னு சொல்லி ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. ரெண்டு பேருமே பிளேபேக் சிங்கர்ஸ். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிச்ச அடிமை பெண் படத்துல இருக்கிற ஒரு பாட்டு 1000 நிலவே வா, இந்த பாட்டு தான் எஸ்பிபி அவர்களுக்கு தமிழ்ல ஒரு அங்கீகாரம் பெற்றுத்தருது. அடிமை பெண் படத்துக்கு எஸ்பிபி அவர்களை தான் பின்னணி பாடகரா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லிடுறாரு. அந்த டயத்துல எஸ்பிபி அவர்களுக்கு உடல்நல குறைவு வந்துருது. அப்படி உடல்நல குறைவு வந்தனால ப்ரொடியூசரும் டைரக்டரும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எஸ்பிபியை எடுத்துட்டு வேற ஏதாவது ஒரு பிளேபேக் சிங்கரை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எம்ஜிஆர் என்ன சொல்றாருன்னா, எஸ்பிபி தான் இந்த பாட்டை பாடணும், எஸ்பிபி அவர்கள் குணமடைஞ்சு வரட்டும், எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, நாம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எஸ்பிபி அவர்கள் ரெக்கவர் ஆகி மறுபடியும் வந்து அந்த பாட்டை பாடுற வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் பொறுத்திருந்தாரு. அப்பவே எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு எஸ்பிபி அவர்கள் இவ்வளவு பெரிய சாதனையாளரா மாறுவாரு அப்படின்னு சொல்லி. ஒரு ஜீனியஸுக்கு தானே தெரியும் இன்னொரு ஜீனியஸை பத்தி. பொதுவா பிளேபேக் சிங்கர்ஸ் எல்லாருமே கோல்ட் ஐட்டம் சாப்பிட மாட்டாங்க, ஐஸ்கிரீமோ இல்ல கூல்ட்ரிங்க்ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய தொண்டை டேமேஜ் ஆயிரும், அவங்களுடைய தொண்டையில ஏதோ பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனா எஸ்பிபி அவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு வகை என்னன்னா ஐஸ்கிரீம். அது மட்டும் இல்ல, எஸ்பிபி அவர்கள் ஒரு சோசியல் ட்ரிங்கர்னையும் சொல்றாங்க. எந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் கொஞ்சம் கூட கோவப்பட மாட்டாரு, அதுதான் எஸ்பிபி அவர்களின் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்னு சொல்றாங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்கள் இடத்துல ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.